இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னான அன்பாக்சிங் வீடியோவாக பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் டூ வீடியோ வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஆர்டர் பண்ண ஜெல் பிளாஸ்டர் கன் வந்துருச்சு. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாமா? அப்படி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி பேர்ஸ்லாம் லைக் போட்டு வந்துருங்க. இப்போ அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணலாமா? சாரி, தலைகளை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எடுத்துருவா. 2 1 ஏ ஜெல் பார் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? லெட்ஸ் ஓப்பன். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் ஆர்பிஸ் பால் விளையாட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்க பர்பிள் கலரில் இருக்குது. அடுத்தது கிரானைட் ஷேப்பில் ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது சார்ஜிங் கேபிள் வித் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மான்ஸ்டர் ஜெல் பிளாஸ்டர் கன். ஓகே, இந்த கன் வந்து ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போட்ட மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம தலையில் கட்டிட்டாங்க. சரி ஓகே, இதை வந்து ஆர்பிஸ் பால் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம்ல, அந்த ஆர்பிஸ் பால் வந்து நம்ம வளர வச்சுருந்தோம். அதை ஃபஸ்ட்டு போய் எடுத்துருந்துருவோம். வளரவே இல்லை. அதாவது இந்த ஆர்பிஸ் பால் ஒன்றுலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து அதோட ஃபுல் சைஸ் வளர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 hours கிட்டே வளர்ந்துமே அது சின்னோண்டு தான் இருக்குது. ஏன் இவ்வளோ நேரம் ஆகி வளரல, தண்ணி எதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ட்டு அம்மாட்ட கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, 2 நாள் தண்ணி வரல, அதனால தான் போர் வாட்டர் டேங்கில் ஏற்றிருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, அதனால தான் வந்து ஆர்பிஸ் பால் வளரல, ஏன்னா உப்பு தண்ணியில் ஆர்பிஸ் பால் சுத்தமாக வளராது. சரி அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் தண்ணி வேற வராதான், ஐயோ 2 நாள்லாம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன் வாட்டர் இருக்கும்ல, இந்த ஆக்வா வாட்டர், அதில் வந்து ஆர்பிஸ் பால் எப்பயுமே ஸ்பீடாக வளரும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக ஒரு புது கேன் வாட்டர் வாங்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்பிஸ் பால் பாக்கெட்டை ஃபுல்லாக கொட்டி ஊற வச்சாச்சு. ஸோ இந்த தண்ணியில் ஏதாவது ஆர்பிஸ் பால் வளருதா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான நிறைய பேர் ஆளில் போடாமல் பார்த்துட்டு இருப்பீங்க, அதை மட்டும் அப்படியே ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கிராக்கர் வீடியோலாம் நிறைய வரப்போகுது. 2000 years later. ஒரு வழியாக நம்ம ஆர்பிஸ் பால் வளர்ந்துட்டு. சரி ஓகே, இப்போ வந்து இதில் புல்லட்டை போட்டு நம்ம பசங்க தான் சுட போகிறாங்க. வாவ், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல சவுண்டு. ஆமாங்க, ஆமாங்க, மாடு கழனி தண்ணி உரியிற மாதிரி இருக்கு. ஐயோ மொழி, இப்போ இந்த கண்ணை இப்படி வச்சுட்டு இதை திருவணும். பேச்சலாம் நல்லா பேசுது, செயலில் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் பண்ணுவோம் பண்ணுவோம். இவை இதை சுட்டா என்ன ஆகும்? வாங்க ஒரே ஒரு வாட்டி சுட்டுங்க. ஆ! சரி இருங்களா, என்னடா ஓவரா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க? அந்த திரும்பவும் ஆர்பிஸ் பால் பட்டாடா உங்களுக்கு அப்படி வலிக்குது அப்படின்னு நான் ஈஸியா நினைச்சிட்டு என் கையில சுட்டு பார்த்தேன். பாருங்க, நீங்களே பாருங்க, உண்மையா அவ்வளவா வலிக்குது? லைட்டாக ஒரு பிளட்லாம் கையில் சுட்டு பார்த்தேன். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கையை அப்படி சவுந்துருச்சு. அந்த ஜெல் பிளாஸ்டர் கன் இப்படி அடிக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட பவர் வந்து இந்த பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். இந்த பேப்பரை இந்த புல்லட் வந்து ஓட்ட போட்டு போகுதா அப்படின்னு பார்க்க போறோம். எதுக்கும் சேஃப்டிக்கு கண்ணாடி போட்டுக்கலாம். சரி, ஓபன் பண்ணிச்சுங்க. கிழிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியல. இந்த கன்னை வச்சு இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ பார்ட் டூ வீடியோ வேணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கன்னை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதையும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதையும் சேர்த்து நான் பார்ட் டூ வீடியோவில் போட்டு விட்றேன். ஓகேவா? பை.